கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் விலையேறப்பெற்ற இனிதான நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த வேதாராய்ச்சி மூலமாய் உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தையின் மூலமாய் இடைபடும்படியாக ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். நல்ல பிதாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படியாக எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. பிதாவே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன நல்ல தேவனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கண்டு அதன் பாதையில் நடத்த தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. உம்முடைய ஆளுகையின் கரம் எங்கள் மேல் வெளிப்படட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தின் வல்லமை எல்லாரையும் சொல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வைத்து போன மாதிரியை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது எதற்காக என்றால், நீங்கள் நானும் அந்த மாதிரியின் பிரகாரமாய் நாம் நடப்போமே ஆனால் மெய்யாகவே நீங்கள் நானும் அவருக்குரியவர்களாக, அவருடைய ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணுவதை குறித்து தம் வாழ் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன? ஸ்தோத்திரம் பண்ணுவதை குறித்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மத்தேயு 15வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு 15:36 வசனம், அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்திலும் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளையும் 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராக இருந்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு ஊழியத்தின் பகுதியில் செய்த காரியம் என்னவென்றால், அதிகமான நேரங்களில் ஸ்தோத்திரம் செய்யக்கூடியவராய் காணப்பட்டார். ஸ்தோத்தரித்து பிதாவை மகிமைப்படுத்துகிறவராகவே காணப்படுகிறார். இந்த இடத்தில் நான் வாசிய கேட்ட பகுதியிலும் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஒரு வனாந்தரமான இடமாய் இருந்த போதிலையும் திரளான ஜனங்கள் இயேசுவை காணும்படியாய் கடந்து வந்திருக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது சீஷர்கள் பாருங்கள், இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இது ஒரு வனாந்தரமான இடமாக இருக்கிறது, இவர்களை என்ன செய்யும், சீக்கிரமாக அனுப்பிவிடும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுமார் 3 நாட்கள் அங்கே தங்கி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை 3 நாட்களாக. அப்போ அவங்களுக்கு சாப்பிட ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யணும்னா இவர்களுக்கு எல்லாம் ஆகாரம் கொடுக்க வேண்டும், இவர்கள் பட்டினியாய் போனால் வழியில் சோர்ந்து போவார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில், அப்பொழுது பார்க்கும் பொழுது அங்கே 7 அப்பங்களும் சில சிறு மீன்கள் உண்டு என்று சீஷர்கள் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள். இவ்வளவுதான் இருக்கிறது, கொஞ்சம்தான் இருக்கிறது, திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், புருஷர்களே 4000, ஸ்திரீகள் பிள்ளைகள் என்று பார்க்கும் பொழுது இன்னும் 1000 ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது சில மீன்களும் 7 அப்பங்களும், இது ஒரு மனிதனுக்கு உரிய நிறைவான ஒரு ஆகாரமாய் காணப்படுகிறது. ஒரு மனிதனுக்குரிய ஒரு ஆகாரம் முழு ஜனங்களுக்கும் திருப்தியாய் முடியுமா என்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாய் இருக்கிறது. ஆனால் அது இயேசுவின் கரங்களில் போனது. இயேசு என்ன செய்தார் என்றால், அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களிடத்தில் பரிமாறும்படியாய் கொடுத்து, அங்கே 4000 புருஷர்களும் ஸ்திரீகளும் இன்னும் அதிகமான பிள்ளைகளும் திருப்தியாய் சாப்பிட்டு மீதமும் 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் அங்கே ஒரு பெரிய நிறைவு காணப்படுகிறது. நிறைவுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் சிறிய காரியங்கள் தான் நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படலாம். சின்ன ஞானம், கொஞ்சம் பணம்,
சின்ன திறமைகள் காணப்படலாம். இந்த காரியங்களை கொண்டு நம்ம பெரிய வேலையை செய்ய வேண்டும், ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டும். அப்படியானால் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். சின்ன காரியத்தையும் ஆண்டவர் தந்தீரே என்று நாம் ஸ்தோத்தரிப்போமே. ஆனால் வேதம் அதுதான் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெருகுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பெருகுகிறது, கிருபை பெருகுகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக ஒரு பெருக்கம் உண்டாகும்படியாக இங்கே என்ன நடப்பிக்கப்படுகிறது? ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இது போலதான் யோவான் 6வது அதிகாரத்திலும் 11வது வசனத்திலும் பார்க்கும் பொழுது, 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷர்கள் இன்னும் திரளான ஸ்திரீகள் குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டு போக மொத்தம் ஒரு 12 கூடை மீதம் எடுக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதுலேயும் யோவான் 6வது அதிகாரம் 11வது வசனம், இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாகாமல் என்ன செய்ய வேண்டும் என்னவென்றால் அதை மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லி 12 கூடைகளில் நிரப்பினார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்படியாக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கேயும் அவ்விதமான ஒரு பெருக்கமான ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெருக்கத்தை தர விரும்புகிறார். அதற்கு முன்பாக இருக்கிற காரியத்திற்காக, ஆண்டவர் வழிநடத்தின காரியங்களுக்காக, ஆண்டவருக்காக மாம மகிமைக்கு ஏதுவாக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 50வது சங்கீதம் அதனுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ நம் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஆண்டவராகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது அல்லவா, என்னுடைய மகிமையை நான் வேற எதற்கும் கொடேன் என்று சொல்லுகிறார், விக்கிரங்களுக்கு கொடேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவராகிய தேவனுக்கு போக வேண்டிய மகிமையை இன்றைக்கு மனிதன் தனக்கே எடுத்து கொள்ளுகிறான். தன்னுடைய திறமையினால தான், தன்னுடைய ஞானத்தினால தான், தன்னுடைய ஜபத்தினால தான், தன்னுடைய காரியத்தினால தான், தன்னுடையவர்கள் நிமித்தம்தான், தன்னுடைய பணத்தின் நிமித்தம்தான் சொல்லி அந்த மகிமையெல்லாம் தனக்கு உரியத்தாக்கி கொள்ளுகிறான். ஆனால் எல்லாம் கர்த்தருக்குரியது என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற வண்ணமாக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமே. ஆனால் மெய்யாகவே அவர் மகிமைப்படுகிறார். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இயேசு, இது மாத்திரமல்ல, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் 11வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, மரித்து 4 நாளாகி போன ஒரு லாசருனுடைய கல்லறைக்கு முன்பாக இயேசு வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். இயேசுவின் சீஷர்களும் இன்னும் அந்த பகுதியில் இருக்கிற சில யூதர்களும் மரித்து போன லாசருனுடைய சகோதரிமார்களும் அந்த இடத்துல இருக்கிறார்கள். கண்ணீரோடு காணப்படுகிறார்கள். இயேசும் அந்த இடத்தில் கண்ணீர் விட்டார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரித்து 4 நாளாயிற்று நாருமே என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளும் அந்த இடத்தில் கேட்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கல்லறைக்கு முன்பாக வந்து, பாருங்கள், அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அவர்கள் கல்லை எடுத்து போட்டார்கள். உடனடியாக இயேசு செய்த காரியம் என்னவென்றால், இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்கள், இன்னும் அற்புதம் நடக்கவில்லை. மரித்து போன லாசரு இன்னும் கல்லறைக்குள்ளதான் இருக்கிறான். கல்லை மாத்திரம்தான் புரட்டி இருக்கிறார்கள், உயிர் தெழுந்து வரவில்லை. ஆனால் அதற்கு முன்பாகவே, இந்த அற்புதம் நடப்பிக்கிறதுக்கு முன்பாகவே இயேசு சொன்ன வார்த்தை, பிரியமான தேவ பிள்ளைகளே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, எவ்வளவு விசுவாசம் நிறைந்த ஒரு வார்த்தை. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நான் ஏன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில தானே எல்லாம் குறைவும் நாசமும் வேதனையும் சிறுமையும் காணப்படுகிறது. நான் ஏன் ஸ்தோத்தரிக்க வேண்டும்? பிரியமான தேவப்பிள்ளை, இப்படி அநேகருடைய வாழ்க்கையில்
கேள்விகள் உண்டு. அவர் நன்மை செய்தால் ஸ்தோத்தரிக்கிறேனே, அவர் எனக்கு இந்த காரியத்தை செய்தால் நான் அவருக்கு நன்றியாக இருப்பேனே, அவர் தான் எனக்கு செய்யவில்லையே. நான் வருடங்களாய் கண்ணீர் வடிக்கிறேனே, வருடங்களாய் பாடுகளை அனுபவிக்கிறேனே. சிலர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் கவனித்திருக்கிறேன், திருமணமான நாள் முதல் கொண்டு என்னுடைய வாழ்க்கை ஒரு வேதனைக்குரியதாய் மாறிவிட்டது. அல்லாவிட்டால் இந்த குறிப்பிட்ட இடத்தில் நான் குடியேற வந்த நாள் முதல் கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது என்று சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை முன்னே வைக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வதற்கு சில நிமிடங்கள் தான் தேவை. அவர் அற்புதம் செய்வதற்கு நீண்ட வருஷங்கள் அவசியம் அல்ல. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் சில அற்புதங்களுக்கு சில வருடங்கள் தேவையாக இருக்கிறது. ஏன் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி அடைவதற்கு. ஆண்டவராய் இயேசு இந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். சொல்லுகிற வார்த்தை, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால். அப்படியானால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அந்த விசுவாசம் நிறைந்த வார்த்தையோடு, ஆண்டவரே நீர் என் ஜெபத்தை கேட்டபடினால், இந்த காரியத்தை எனக்கு நீர் செய்தபடினால், இந்த காரியத்தை எனக்கு நீர் வாய்க்க பண்ணினபடினால் என்கிற ஒரு நன்றி, அதாவது ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த, ஒரு நம்பிக்கை நிறைந்த, விசுவாசம் நிறைந்த ஒரு மனநிலையோடு கூட அவருக்கு நாம் அதுக்காக நன்றி செலுத்துவோமையானால், ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமையானால், நடந்த சம்பவம் என்னவென்றால் ஆண்டவராக இயேசு இவ்விதமாய் சொல்லிவிட்டு பின்புதான் சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்று கட்டளை கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இவருக்கு அதிகாரம் இருக்கிறது, பாருங்கள், இவருக்கு அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஆனாலும் அந்த இடத்திலையும் தனக்கு அந்த மகிமை எடுத்து கொள்ளாமல் பிதாவுக்கு அந்த மகிமை எடுத்து கொள்கிறார், பிதாவுக்காக அந்த மகிமையை ஏறெடுக்கிறார், பிதாவை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஏன் அவ்விதமாய் செய்ய வேண்டும்? பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய 6வது வசனத்திலிருந்து, இயேசு தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பாருங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர், பாருங்கள், அவர் ஒன்றாயிருக்கிறவர்கள், ஒன்றான மெய் தேவனாகிய திரியேக தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை வெறுமையாக்கி சாதாரணமான ஒரு மனுஷனைப் போல அவர் வந்தது நிமித்தமாக, பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் பிதாவை தனக்கு மேலாய் வைத்து தன்னை எல்லா சூழ்நிலையிலும் தன்னை தாழ்த்துகிறவர் என்பதை இதன் மூலமாய் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. லாசரு உயிரோடு எழும்பி வருகிறதை பார்க்கிறோம். மறுபடியும் நாம் பார்க்கும் பொழுது மார்க்கு 14வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பஸ்காவை ஆசரிக்கிறார். ஆசரிக்கிற நேரத்திலும் இயேசு என்ன செய்தார் என்றால், அந்த பாத்திரத்தையும் அந்த போஜனத்தையும் அந்த அப்பத்தையும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். மறுபடியும் நாம் பார்க்கும் பொழுது பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 26வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியானா ஒரு அற்புதம் நிகழ்வதற்கு முன்பாய் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார். அடுத்ததாக அற்புதம் நடந்தது என்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். இப்போ எதற்காய் ஸ்தோத்திர பாட்டை பாட வேண்டும்? அவர் ஒலியமலைக்கு எங்கே போகிறார்? கெர்சமனை தோட்டத்திற்குல அவர் ஜெபிக்கும்படியாய் வியாகுலப்படும்படியாய் போகிறார். இன்னும் சில மணி நேரங்களில் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் மரண ஆக்கினைகள் தன்மேல் வர வைக்க போகிறார் என்பதை அறிந்த போதிலையும் இயேசு ஸ்தோத்திர பாட்டை பாடினார். தனக்கு ஒரு பெரிய துக்கம் நேரிடப் போகிறது, தனக்கு ஒரு பெரிய துன்பம் நேரிடப் போகிறது, தனக்கு ஒரு பெரிய சோதனை கடந்து வரப்போகிறது என்பதை அறிந்த போதிலையும் இயேசு பாடின பாட்டு சோக பாட்டோ துயரப்பாட்டோ மனவேதனையின் பாட்டோ அல்ல, ஸ்தோத்திர பாட்டை பாடினார். இன்றைக்கு பாடல்களிலே அநேக பாடல்கள் இருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரே பாடல் ஸ்தோத்திர பாடல் மட்டுமே. ஜெப பாடல் இருக்கிறது, ஜெப பாடல், அது நம்முடைய விண்ணப்பம்,
வேண்டுதல்கள் ஜெபமாக அது ராகமாக பாடப்படுகிறது, ஜெப பாடலாகி. இன்னும் சில பாடல்கள் நம்முடைய வாழ்க்கை உணர்த்துகிறதாக பாருங்க, தனக்குத்தானே பாடுகிறதாய் காணப்படுகிற துதிசை என் மனமே நிதம் துதிசை என்று சொல்லி நம்ம மனதை பார்த்து சொல்லுவோம். இன்னும் சில பாடல் மற்றவர்களை எச்சரிக்கிற பாடலாக இருக்கு, வருவாய் தருணம் இதுவே என்று சொல்லி நாம் பாடுகிறோம். மற்றவர்களுக்காக சுவிசேஷ பாடலாக, மற்றவர்களை எச்சரிக்கிற பாடல்களாய், மற்றவர்களை தட்டி எழுப்புகிற பாடல்களாய் பாடப்படுகிறது உண்டு. ஆனால் தேவன் மகிமைப்படுகிற பாடல் என்னவென்றால் ஸ்தோத்திர பாட்டு. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான பாடல் ஸ்தோத்திர பாட்டாக தான் இருக்கணும். ஆண்டவர் அதன் மூலமாய் மகிமைப்படணும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இந்த கம்பீர சத்தம் எப்படி நன்றி நிறைந்த இருதயத்தோடு உண்டாகிறது, சந்தோஷம், ஒரு நன்மையான காரியம் நடந்தது நிமித்தமாய் உண்டாகிற ஒரு சந்தோஷத்தை நினைத்து பாருங்கள் இடுகிற ஒரு ஆரவாரம், அவ்விதமான அனுபவத்தில் தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரராக இருந்தும் அவர் பிதாவாகிய தேவனை அவர் கனம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. அதற்கு ஒரு உதாரணத்தை கவனித்து பார்க்கும் பொழுது லூக்கா 17வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் ஒரு சம்பவம் குறிப்பிடப்படுகிறது. ஒரு 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வந்து சொஸ்தம் அடைகிறார்கள். அவர்கள் சொஸ்தம் அடைந்து அதிலே ஒரு குஷ்டரோகி மாத்திரம் இயேசுவிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செய்தானாம். இயேசு கேட்கிறாரு, இந்த 10 பேர் அற்புதங்களை பெற்றார்கள், 10 பேர் சுத்தமானார்கள், ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஒரே ஒருவன் தான் வந்திருக்கிறான், மீதம் உள்ள 9 பேர் எங்கே என்று கேட்கிறார். அப்போ அந்த இடத்தில் இயேசு எதை எதிர்பார்க்கிறார் என்றால், தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய 10 பேரில் ஒருவன் தானே வந்திருக்கிறான் என்பதை அந்த இடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ நன்மைகளை தேவனாய் கர்த்தர் நமக்கு செய்கிறார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் உண்டென்றால் அந்த 24 மணி நேரமும் நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளும் யோசித்து பாருங்க, நம்ம சாப்பிடுகிற ஆகாரம் அது ஜீரணம் ஆகி சரீரத்துக்கு பிரயோஜனப்பட வேண்டுமானால் அது ஆண்டவருடைய கிருபை வேண்டும். பாருங்கள், சிலருக்கு சாப்பிடுகிற ஆகாரமே விஷமாய் போகும். பாருங்கள், சுவாசிக்கிற காற்று நம்முடைய சரீரம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கு வேண்டிய பலன் வேண்டும். நம் செய்யக்கூடிய வேலைகள் நமக்கு வேண்டிய பலன் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம விரும்பின வாஞ்சித்த செயல்படுகிற காரியங்கள் நிறைவேற்ற முடியும். அப்போ எல்லாவற்றிலையும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தணும். எனக்கு பலன் இருக்குது, எனக்கு ஞானம் இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு ஜனத்தார் உண்டு, இனத்தார் உண்டு, என்னுடைய நாட்கள் எனக்கு பிரயோஜனம் என்பதை சொல்லி இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரை கனம் பண்ணாமல் தங்களுடைய சுயமேன்மை நினைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது, அவர்கள் தங்களை ஞானிகளென்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய சுரூபத்திற்கு ஒப்பாக தெய்வங்களை உருவாக்கி அதை வழிபட ஆரம்பித்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, 25வது வசனம் சொல்லுகிறது, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள், அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. சிருஷ்டிகர், உருவாக்கப்பட்டவர், வானத்தையும் பூமியையும் அகில அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனை ஆராதிக்காதபடிக்கு அவரால் உருவாக்கப்பட்ட சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இயற்கைகள், அவரால் உருவாக்கப்பட்ட கல், மண், மரங்கள், அவரால் உருவாக்கப்பட்ட ஜீவ ராசிகள், அவரால் உருவாக்கப்பட்ட மனிதர்களை, அடுத்ததாய் மனிதனுடைய கைகளினால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு சொரூபங்களை மனிதன் என்ன செய்கிறான், தெய்வமாய் நினைத்து
வழிபட்டு கொண்டிருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்றால் உங்களை என்னை உண்டாக்கின தேவன் ஒருவரே என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரோமர் 9:5 இவ்விதமாக சொல்லுகிறது, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். ஆண்டவராய் இயேசு ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரராயிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஏன் ஸ்தோத்தரிக்கணும் அப்படி நாம் கேட்போமையானால், எபேசியர் 5:4 வாசித்து பார்க்கும் பொழுது, வம்பும் புத்தீனமான பேச்சும் பரிகாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்ததிலே தகும். எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் காலமாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் செய்வது தகும். பாருங்கள், பரிசுத்த வான்களில் அநேகர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு தாவீதை கவனித்து பாருங்க, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். அதிகமாக தாவீது ஸ்தோத்திரத்தை மேன்மைப்படுத்துகிறார். ஸ்தோத்திரத்தை குறித்து சங்கீதத்தில் அதிகமாக சொல்லுகிறார். ஒரு தானியேலை குறித்து பார்க்கிறோம். பாருங்க, ராஜா 30 நாளளவும் எந்த ஒரு தெய்வத்தை யாரும் வணங்கக்கூடாது, ராஜாவை மாத்திரம்தான் சேவிக்க வேண்டும் என்று கட்டளை போட்ட போதிலும் இந்த தானியேல் 30 நாளளவும் செய்த காரியம் என்னவென்றால், தன்னுடைய தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறவராய் இருந்தார். ஸ்தோத்திரம் பண்ணினார், ஜெபித்தார் தேவனை மாத்திரம். அதன் மூலமாய் சில பாடுகள் வர இருந்த போதிலும் கர்த்தர் எதற்கும் ஒப்பு கொடுக்கவில்லை. பாருங்கள், அப்போஸ்தலனாய் பவுலை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, அவருடைய நிருபங்களை நீங்கள் அதிகமாய் வாசிக்கும் போது அதிகமான வார்த்தைகள் ஸ்தோத்திரத்தை குறித்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று பவுலும் சீலாவும் கைகளும் கால்களும் கட்டப்பட்டவர்களாய், சரீரங்கள் காயப்படுத்தப்பட்டவர்களாய், சிறைச்சாலையில மிகுந்த வேதனையில் காணப்படும் பொழுது அங்கேயும் பாடி துதிக்கிறாங்க, ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல கடந்து வருகிறது, அஸ்திபாரங்கள் அசைகிறது, அந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலை உண்டானது. எந்த சிறைச்சாலைக்காரர்கள் அடித்து துன்புறுத்தினார்களோ அவர்களே அந்த காயத்துக்கு மருந்திடவும், இவர்களுடைய கைகளினாலே ஞானஸ்நானம் பெறவும் அந்த ராத்திரியிலே கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்படியானால் நீங்கள் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து உயர்த்தும் பொழுது அந்த சூழ்நிலையை உங்களுக்கு அனுகூலமாக்கி தரக்கூடியவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். அதனால சூழ்நிலை நினைத்து தளர்ந்து நிற்காதங்க. இயேசு கிறிஸ்து கூட அந்த பாடுகளுக்குள் உள் போகும்போது கூட பாருங்கள், அவர் ஸ்தோத்திரத்தோடு கடந்து போகிறதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, பிலிப்பியர் 4:6 சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படியானால் இன்றைக்கு எந்தெந்த காரியத்தை நினைத்து கவலைப்படுகிறீர்களோ, சிலர் சொல்ல நான் ஒன்றுக்குமே கவலைப்படலன்னு சொல்லலாம், ஆனால் உண்மையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளை நினைத்து கவலை, வருமானங்களை நினைத்து கவலை, கடன் பாரங்களை நினைத்து கவலை, எதிர்காலத்தை நினைத்து கவலை, வரப்போகிற பிரச்சனை நினைத்து கவலை, என்ன நடக்குமோ என்று கவலை, இப்படி எத்தனையோ வித கவலைகள் மனசனை சூழ்ந்திருக்கிறது. வேதம் சொல்ல ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சிலர் நினைக்கலாம், எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும், இந்த உலகத்தில் கவலைப்படாமல் யார் இருக்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, உங்களுடைய தேவைகளை, நீங்கள் எதற்காக கவலைப்பட்டீங்களோ அந்த காரியத்துக்காக அதை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படியானால் உங்களுடைய தேவைகள் ஜெப குறிப்புகளாய் மாறுகிறது. இன்னைக்கு அநேகர் ஜெபத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுகிறார்கள், ஜெபித்து மன்றாடுகிறார்கள், கண்ணீரோடு மன்றாடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, அதற்கு முன்பாக ஸ்தோத்திரத்தோடு என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானுள்ளே, ராஜாக்களுடைய அரண்மனைகளில் எந்த ஒரு மனிதனும் ராஜாவை சந்திக்க வருவான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் பல தேவைகள் உண்டு, ராஜாவினால் சந்திக்கப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு. ஆனால் வரும்பொழுதுதான் கூக்கரில் இட்டு வர முடியாது, ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லி தான் வரணும், ராஜாவை புகழ்ந்து தான் வர வேண்டும். நம்ம ஊரில் கூட பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் தேசத்தில் மக்களை சந்திக்க வரும்பொழுது அந்த அரசியல்வாதிகளை தலைவர்களை சார்ந்த கட்சியினத்தினர் அந்த சார்ந்த மக்கள் என்ன செய்கிற வாழ்க என்று கோஷம் போடுகிறார்கள். ஒரு மனுஷனையே இப்படி மகிமைப்படுத்துகிறார்கள். அப்போ ஆண்டவரை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஏனென்றால்
நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார், ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வருகிறார். அப்போ அவர் வர வேண்டுமானால் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஸ்தோத்திர பலியிட்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவரை ஸ்தோத்தரிக்க 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 அவர் நம் மூலமாய் மகிமைப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். ஒரு யோபு பக்தனை கவனித்து பாருங்க. சாத்தான ஆனவன் அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை உண்டாக்குவதுக்கு என்ன காரணம், அவனுக்கு 7000 ஆடு இருக்கிறது அதனால பொறாமையினாலா, அல்லட 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க அதனால பொறாமையினாலா, அதல்ல. இவை எல்லா செல்வந்தம் எல்லாம் இருந்த போதிலையும் எல்லாவற்றுக்கும் மேலாக யோபு என்ன செய்கிறார் என்றால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார், கர்த்தருக்கு பயந்திருக்கிறார், தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிறார். அதுதான் யோபுவை குறித்து சாத்தானுக்கு பயங்கர எரிச்சல் உண்டாக்கிட்டு. எப்படி அவரை மகிமைப்படுத்தலாம், எப்படி அவரை துதிக்கலாம், எப்படி அவரை ஸ்தோத்தரிக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஸ்தோத்தரிக்காதபடிக்கே நாவை கட்டி வைத்திருக்கிறான். இது பிசாசுடைய சூழ்ச்சி. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் ஸ்தோத்தரிக்க முடியல, இதுதான் பிசாசுடைய தந்திரம், இதுதான் அவனுக்கு தேவையா இருக்கிறது. உங்க பிரச்சனை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு கொண்டே இருக்கணுமே தவிர அந்த பிரச்சனையிலும் ஸ்தோத்திரித்து ஜெயம் பெற்று வெளியே வருவதற்கு பிசாசுக்கு பிடிக்காது. அப்போ நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அந்த பாடுகள் நடுவுலையும் யோபு செய்த காரியத்தை குறித்து என்ன சொல்லப்படும், ஒரே நாளில் 7000 ஆடுகளும் போய்விட்டது, 3000 ஒட்டகங்களும் போய்விட்டது, 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், இன்னும் திரளான வேலைக்காரர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. பாருங்க, யோபு சொன்ன காரியம் கர்த்தர் கொடுத்தார், ஐயா அவரே எடுத்துக்கொண்டார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உலகத்தில் வரும்போது எதுவுமே நான் கொண்டு வரலை, எல்லாம் அவர் தான் தந்தது என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். இப்போ பிசாசுக்கு இன்னும் எரிச்சல் உண்டாயிற்று, என்ன இவ்வளவு செய்த பிறகும் அவன் கர்த்தரையே மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லி அடுத்ததாக அவனுடைய சரீரத்தில் கொடிய வியாதியை கொண்டு வந்து இன்னும் வேதனைப்பட வைக்கிறான். அப்போ மனைவி என்ன சொல்லுகிறா, என்னங்க இன்னும் அந்த ஆண்டவர் தான் நமக்கு வேணுமா, இவ்வளோ பிரச்சனை நடுவிலையும் கஷ்டத்தின் நடுவில் நமக்கு ரட்சிக்கலை, அந்த ஆண்டவர் விடுவிக்கலை, இன்னும் அந்த ஆண்டவராக வேணும். யோபு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் கையில் நன்மையை பெற்றிருக்கிற நாம தீமையும் பெற வேண்டாமோ. இது எத்தனை பேருக்கு இந்த மனநிலை வரும், நீ பைத்தியக்காரிய போல பேசுகிறாயே. ஆனால் யோசிச்சு பாருங்க, உண்மையிலே யார் பைத்தியக்காரனை போல பேசி கொண்டிருக்கிறாங்க? இன்றைக்கு நீங்களும் நானும் யோபுக்கு மனைவியை போல தானே அநேக நேரத்தில் நடந்து கொள்ளுகிறோம். யோபுவை போல எத்தனை பேர் நடந்து கொள்ளுகிறோம்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோபுக்கு மனைவியை குறித்து அடுத்ததாக 2வது அதிகாரத்துக்கு பிறகு எங்கேயும் நாம் தேடி பார்க்க முடியாது. ஆனால் யோபுவை குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோபுவை சந்தித்தார், கர்த்தர் யோபுடைய முகத்தை பார்த்தார், யோபுவுக்காக நண்பர்களோடு பேச போகிறார். வேதம் சொல்லு, கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார், இழந்து போனதை திரும்ப இரட்டத்தனையாய் கொடுக்கிறார். சாத்தான் இன்னும் வெக்கப்பட்டு போன. அப்படியான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ துன்பத்தோடு போகிறாயா, வேதனையோடு போகிறாயா, கஷ்டத்தோடு போகிறாயா? இது நிரந்தரம் அல்ல. பாருங்கள், ஆண்டவர் இதற்கு மேலான இரட்டத்தனையான நன்மை தர வல்லவராய் இருக்கிறார். எப்போ கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது மாத்திரமே, கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது மாத்திரமே. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தில் அவரை தெரியப்படுத்தும் போது, அடுத்ததாக பார்க்கும் பொழுது பாருங்க, நம்ம ஏன் ஸ்தோத்தரிக்கணும்? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரியுங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம ஏன் ஸ்தோத்தரிக்கணும்? இயேசு நமக்கு ஸ்தோத்தரிக்கிற காரியத்தை குறித்து கற்றுத்தந்த காரியம் எதற்காகனா, அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இயேசு ஒரு விசை சொல்லும்போது, பிதாவின் சித்தம் செய்யாதவன் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவருடைய சித்தம் செய்யணும்னா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன காரியம் நடந்தாலும் கொஞ்சம் நீங்கள் அன்றைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற சூழ்நிலையிலே, கேட்கிற நேரத்திலே, நீங்கள் இருக்கிற இடத்துலே, அன்றோரே இந்த சூழ்நிலையில் என்னை கிருபையாய் நடத்தினரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிற பிசாசுனுடைய வல்லமைகள் எதுவும் உங்களுக்கு கிட்ட நெருங்க முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இன்னும் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது எபிரேயர் 13:15 என்ன சொல்லுகிறது என்றால்,
அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் ஏறெடுக்க வேண்டுமாம். அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோக ராஜ்யத்தை குறித்து பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறார், பரலோகத்தின் மேன்மை குறித்து சொல்லுகிறார். பரலோகம் எப்படி இருக்கிறது என்றால் பாருங்கள், வெளிப்படுத்தல் 5:11-12, 7:12 இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது பரலோகத்திலுள்ள 1000,000 தேவதூதர்கள் பாருங்கள் தேவனாய கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறார்கள். அதைத் தொடர்ந்து 9:9 பார்க்கும்போது பாருங்கள், 4 ஜீவன்கள் என்ன தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. 5:13 என்ன சொல்லு, வானத்திலும் பூமியிலும் பூமியில் உள்ளவைகளும் பூமியின் கீழுமாய் இருக்கிற எல்லாரும் அவருக்கே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார்கள். 11:16-17 சொல்லுகிறது, 24 மூப்பர்களும் என்ன செய்கிறார், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார்கள். இப்படியா பரலோகத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். அப்படியான நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த அனுபவங்கள் தேவையா இருக்கிறது என்பதுதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் விளங்க பண்ணுகிறார். ஆகையால் நாமும் தேவனை ஸ்தோத்திரித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஜெபிப்போம். நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தை குறித்து இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்த காரியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்னும் நாங்கள் அந்த காரியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க கர்த்தரை இரக்கம் செய்யுங்க. நீர் மகிமைப்படுவீராக. ஸ்தோத்திரத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் இன்னும் வேதத்தில் 1000,000 உண்டே. அதை ஜனங்கள் அனுபவிக்க இரக்கம் செய்யுங்க. தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். எல்லா துதி கண்ண மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.